அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூன்றாம் பிறை தரிசனம். அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறை தரிசனம் இன்னைக்கு வருது. மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்கறதுனால என்ன பழன்கள், என்ன நன்மைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிகாரி நேரம் பிரம்ம முகூர்த்த வேலையாகும், மாலை வேலை எப்பொழுதுமே விஷ்ணு வேலையாகும். ஆகவே மாலை வேளையில் மேற்கு திக்கில் அடிவானத்தில் அமாவாசை மூன்றாவது தினம் சந்திர தரிசனம் கண்டு வணங்க வேண்டும். அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் தெரியும் நிலவுதான் மூன்றாம் பிறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நாளில் சந்திரனை தரிசனம் செய்தால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும், செல்வம் பெருகும் அப்படின்றது தாங்க உண்மை. அமாவாசையோட மூன்றாம் நாள் சந்திர தரிசனம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தினம். முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் சிவன், பார்வதி, விநாயகர் பெருமான் போன்ற தெய்வங்கள். இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். காமம், வெகுளி, மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே பெரியவர்கள் இதை வந்து காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தமம், திருவோணம் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருளை வந்து பெறலாங்க. சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. அவர்கள் மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுள் தோஷம் போக்கி ஆயுளை வந்து அதிகரிக்க செய்யும், திருப்தியாக்கும். சந்திரனை வந்து எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பூலத்தட்டில் வந்து பச்சரிசி இல்லைனா பச்சை நெல் பரப்பி அதன் மேலு காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது வந்து பருத்தி நூல் திரியை போட்டுக்கணும். மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும். அவர்களின் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும். தேவையை கேட்க வேண்டும். இந்த தேவைகளை கேட்கும் முன் இன்று காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு தண்ணீர் என்று தர்மம் செய்திருக்க வேண்டும். தர்மம் செஞ்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேண்டுதல்கள் வந்து வைக்கலாம். சந்திரனிடம் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்தியே கேட்க வேண்டும். அதுவே வந்து யாசகம் பெறுவதற்கான அர்த்தமாகும். ஸ்ரீகிருஷ்ணர் கூட பார்த்தீங்க அப்படின்னா, கர்ணனிடம் யாசகம் பெறும்பொழுது கையேந்தி தான் பெற்றார். அதனால வந்து அடிப்பணிந்து முழு மனந்தோடு வந்து நம்ம வணங்க வேண்டும். வணங்கி முடித்த பின்னர் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கை நோக்கி விழுந்து வணங்க வேண்டும். பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும். இது போல குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்வது நல்லது. ஆயுளுக்கு செய்து வந்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் வந்து பெருகுங்க. இந்த சந்திர தரிசனம் வந்து செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிறை நாள் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளில் வந்துச்சு அப்படின்னா இரட்டிப்பு பலன்கள் உண்டு. அதே போல சித்திரை, வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒரு வருட பிறை தரிசனம் கண்ட பலன் வந்து கிடைக்கும். அதுபோல கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்கள் தீரும். மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரங்கள் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையுங்க. என்னங்க, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மாதத்துல வர சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை எப்பொழுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா மூன்றாம் பிறை தரிசனம் சாயந்தரம் செய்யுங்க, அதற்குண்டான பலன்களும் நன்மைகளும் உங்களை வந்து சேரும். நம்ம சேனலுக்கு இப்பதான் முத தடவை வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.